வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. திருவாரூர் அருகே உள்ள செந்தனாக்குடி பகுதியில் தொடர் மழையின் காரணமாக மழைநீரில் தேங்கி எள் செடிகள் அழுகியதால் அறுவடை செய்யாமல் டிராக்டரை கொண்டு அழித்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நேசராஜ் இணைகிறார். வணக்கம் நேசராஜ், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் எள் சாகுபடி நடைபெற்றுள்ளது. நெல் சாகுபடியில் ஏற்படுகின்ற பொருளாதார பின்னடைவை ஈடுகட்ட ஏதுவாக பணப்பயிரான எள் சாகுபடி கோடை காலங்களில் செய்யப்படுகிறது. மேலும் இந்த சாகுபடிக்கு குறைந்த அளவு தண்ணீர் போதுமானதாகும். இந்த நிலையில் எள் சாகுபடி கடந்த தை பட்டத்தில் தெளிக்கப்பட்டு எள் பயிர்கள் நன்கு வளர்ந்திருந்தன. மேலும் அதனை அறுவடை செய்து எள் எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் விவசாயிகள் அதற்கான அறுவடை நாளை எதிர்பார்த்து காத்திருந்தன. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பெய்த மழை காரணமாக கோடை சாகுபடி பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எள் சாகுபடி செய்த வயல்களில் இருந்த எள் பயிர்கள் முற்றிலும் வீணாகி விட்டன. இதனால் எள் அறுவடை செய்யும் பயனில்லை என்பதை உணர்ந்த விவசாயிகள் கவலை அடைந்ததோடு எள் அறுவடை செய்யாமலேயே டிராக்டரை கொண்டு உழவு செய்ய தொடங்கியுள்ளனர். குறிப்பாக திருவாரூர் அருகே உள்ள சேந்தனாங்குடி பகுதியை சேர்ந்த விவசாயி மூர்த்தி தனக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தில் எள் சாகுபடி செய்திருந்த நிலையில் மழையால் முழுவதுமாக எள் சாகுபடி அழிந்தது. இதன் காரணத்தினால் டிராக்டரை வைத்து முழுவதுமாக எள் சாகுபடி நிலத்தை உழவு செய்தார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி. நேசராஜ், வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.